السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. اللهم صلي على محمد وعلى آل محمد وبارك وسلم. الله நல்லடியார்களே, வருடத்திலே மிக சிறந்த நாளான அரஃபா நாள் வந்துவிட்டது. இந்த நாளுக்கென்று பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம இந்த நாளில் செய்ய வேண்டிய ஏழு முக்கியமான அமல்களை பற்றி பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தாகவும் இருக்கிறது. இந்த நாளை பற்றி முதல்ல நீங்கள் என்னன்னு தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா அல்லாஹ் ஒரு நாளை சிறப்பாக்கி வச்சிருக்கானா, அந்த நாளில் இருந்து கூட அதை பற்றி தெரியாதவர்களாக நம்ம இருந்து விடக்கூடாது. முதல் இதை பத்தியான சிறப்புகளை சொல்றோம். ஃபர்ஸ்ட் அரஃபானா என்னன்னு பார்க்கலாம். மக்காவுடைய கிழக்கு திசையிலேருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மலை இருக்கு. அந்த மலையை சுற்றியுள்ள பகுதியை தான் அரஃபான்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையுடைய அர்த்தமே என்ன தெரியுங்களா, அரஃபானா ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளுதல் அர்த்தம். ஏன் இந்த பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் மனிதரான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பாவம் செய்த காரணத்தினால அல்லாஹ் என்ன பண்ணுகிறான், இருவரையும் வந்து வெவ்வேறு இடத்துல வந்து அல்லாஹ் வந்து பூமிக்கு அனுப்பி விடுகிறான். நீண்ட நாள் அவர்கள் வந்து அழுது அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டு நீண்ட நாள் அலைந்து அவர்கள் சந்தித்து கொண்ட அந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரஃபா. இது மட்டும் இல்லை, இந்த மலைக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. அந்த மலையின் மீது ஏறி நின்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவர்களுடைய இறுதி பேருரையை நிகழ்த்தினார்கள். அந்த பேருரையில் நிறைய முக்கியமான விஷயத்தை வந்து இந்த உம்மத்துகளுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே என்னன்னு நம்ம தெரிந்து கொள்வதும் நம் மீது கடமையாக இருக்கு இந்த அரஃபாவுடைய நாளில். இன்ஷாலாக நம்ம அதை தான் அடுத்த வீடியோவாக போட போகிறோம். ஃபஸ்ட்டு கமெண்டில் வந்து நான் லிங்க் போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த இடத்தை பற்றி சிறப்பை பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம அந்த நாளுக்கு என்ன சிறப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இந்த நாளுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்புகள் சொல்லலாம். அதில் முதல் பார்த்தீங்கன்னா அல்லாஹு குர்ஆனில் இந்த நாளின் மீது சத்தியம் செய்துள்ளான். அல்லாஹு வாக்களிக்கப்பட்ட நாளின் மீது சத்தியமாக வருகிறது. ஏன் இந்த நாளுக்கு வாக்களிக்கப்பட்ட நாள்ன்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகுத்தண்டிலிருந்து எல்லா மனிதர்களையும் வந்து அவர்களுடைய ரூஹை வந்து அல்லாஹு படைத்து அவர்களிடத்துல வந்து அல்லாஹ் கேட்குறான், நான் உங்கள் ரப்பு இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம அனைவருமே இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுமே அல்லாஹு தான் ரப்புன்னு சொல்லி நம்ம சாட்சி அளித்து விட்டு நம்ம வந்திருக்கிறோம். எல்லா ரூகுமே வந்து படைக்கப்பட்ட நாளாகவும் நம்மளிடத்துலேருந்து வாக்கு வாங்கப்பட்ட நாளாகவும் இது இருக்குது. இன்று நமக்கு அது மறந்து போயிருக்கலாம், ஆனால் நம்ம அல்லாஹுடத்துல வாக்குறுதி கொடுத்து தான் எல்லா மனிதர்களும் இருக்கிறோம். அல்லாஹுக்கு கீழ்ப்படிந்து அல்லாஹு ஒருவன் தான் ரப்பு, அவனுக்கு இணை வைக்க மாட்டோம் அப்படிங்கிறதை வந்து நம்ம எப்போதும் கடைபிடிக்க வேண்டும். நம்மளுடைய சத்தியத்தை எந்த நிலையில கூட நம்ம விட்டு கொடுக்காமல் நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா மிக முக்கிய சிறப்பு என்ன தெரியுங்களா, இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான், உங்களுடைய மார்க்கம் முழுமையடைந்து விட்டதுன்னு சொல்லிட்டு. அப்படின்னா இனிமேல் எந்த விஷயத்தையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. நமக்கு தேவையான அனைத்தையுமே அல்லாஹ் அன்றைய தினத்தோடு முழுமையாக்கி விட்டான் அப்படிங்கக்கூடிய குர்ஆன் வசனம் வந்து இறங்கிய நாளாக அது இருக்கிறது. இந்த வசனம் பார்த்தீங்கன்னா சூரா 5:3 வசனமாக வருகிறது. இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக பரிபூர்ணமாக்கி விட்டேன், இன்னும் உங்கள் மீது என்னுடைய அருட்குடையை பூர்த்தியாக்கி விட்டேன்னு சொல்லிட்டு அல்லாஹு கூறியுள்ளான் குர்ஆன்ல. இந்த வசனம் இறங்கி போத்து பார்த்தீங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அழுதார்களாமா. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து காரணம் கேட்டதற்கு அவர்கள் சொன்னாங்களாமா, அல்லாஹுவின் தூதரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் மார்க்கத்தை அதிக தெரிந்து கொண்டு வந்தோம், இப்போது மார்க்கம் முழுமையடைந்து விட்டது, முழுமையா இருக்க ஒன்று வந்து மறுபடியும் குறைஞ்சிருமேன்னு சொல்லி நினைச்சு நான் அழுகிறேன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நீங்கள் கூறுவது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த நாளில் தான் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் மார்க்கமே பூர்த்தியாகி உள்ளது. மூன்றாவது சிறப்பு என்ன தெரியுங்களா, இந்த நாளில் அல்லாஹு சுபானஹு வதஆலா கீழ்வானத்துக்கு இறங்கி வருகிறான். யார் அவனிடத்துல வந்து துவா செய்கிறாங்களோ அவர்களுடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படும். நான்காவது சிறப்பு என்ன தெரியுங்களா, இந்த நாளை விட வேற எந்த நாள்லையுமே இவ்வளவு அதிகமான மனிதர்களை நரகத்திலிருந்து அல்லாஹு விடுதலை செய்யவில்லைன்னு சொல்லிட்டு நமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்காங்க. நினைத்து பாருங்க, இந்த நாள் பார்த்தா வருடத்திலேயே வைத்து நரகத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய நாளாக இது இருக்குது. இதெல்லாம் இந்த நாட்களுடைய சிறப்பு. நம்ம இப்போ இந்த நாட்களில் செய்ய வேண்டிய ஏழு முக்கியமான அமலை பார்க்கலாம். அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா அரஃபா நோன்பு. அரஃபா நோன்புங்கிறது பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்னாங்க, அரஃபா நோன்பு நம்மளுடைய 2 வருட பாவத்தை போக்கக்கூடியதாக இருக்கிறது. சென்ற வருடத்தோடையும் இனி வரக்கூடிய வருடத்துடைய பாவத்தையுமே வந்து போக்கக்கூடியதாக இருக்கு. நினைத்து பாருங்க, நமக்கு ஆயுட்காலம்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த மாதிரியான நாட்களின் மூலமாக தான் வருடக்கணக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்ந்தவர்கள் பெறக்கூடிய நன்மைகளையும் பாவ மன்னிப்பையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாட்களில் கண்டிப்பாக அரஃபா நோன்பை அனைவரும் வந்து வைத்து விடுங்க.
அரஃபா நோன்பு நீங்கள் அந்த அன்னைக்கு வைக்க முடியாட்டினா அதை திருப்பிலாம் நம்ம கலா செய்து வைக்க முடியாது. அரஃபா நோன்பு ஆசுரா நோன்புனா அந்த குறிப்பிட்ட நாளில் வைக்கக்கூடியது தான். அதனால் பெரும்பாலும் நீங்கள் வந்து அதை வந்து நல்ல முறையில் வைத்து விடுங்க. நீங்கள் வந்து வைக்கணுங்கிற முயற்சியில் இருந்தோம் ஆனால் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால், அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஒருவேளை மூம்பு வைக்க முடியாத அளவு உடல்நிலை இருந்தால் அந்த கூலியை அல்லாஹ் வந்து குறைக்காமல் உங்களுக்கு கொடுப்பான். அதையும் ஒரு அறிவிப்பில் வந்துள்ளது. அரஃபா நோன்புங்கிறது பார்த்திங்கன்னா சுண்ணத்தான நோன்பாக இருக்குது. எப்படி ரமலானில் வந்து மனதார நம்ம நேர்த்தி வைப்போமோ அதே மாதிரி அரஃபா நாளுடைய சுண்ணத்தான நோன்பை வைக்கிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் மனதார நேர்த்தி வைத்துக் கொள்ளுங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம கேட்கக்கூடிய துவா. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, திருமதியில் இந்த அறிவிப்பு நமக்கு வருது, துவாக்கள்லே சிறந்த துவா அரஃபா நாளில் கேட்கக்கூடிய துவாவாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நமக்கு அறிவிப்பு வருது. சுபஹானல்லாஹ், நினைத்து பாருங்கள், இந்த நாளில் நம்ம கேட்கக்கூடிய துவா வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இன்னும் அது மட்டும் கிடையாது, நமக்கு முஸ்லீமில் அறிவிப்பு வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ் வந்து பார்த்திங்கன்னா அரஃபா நாளில் அடியார்களையெல்லாம் வந்து நரகத்திலேருந்து அல்லாஹ் வந்து விடுதலை அளிக்கிறான், வேறு எந்த நாள்லையும் விடுதலை செய்யாத அளவுக்குன்ட்டு. அப்போ இந்த நாட்டில் அதிக அதிகமாகவும் நம்ம பாவ மன்னிப்பும் கேட்டுக்கொள்ளணும். நாம் மறுமை நாளில் அல்லாஹுவிடத்தில் பாவ மன்னிப்பு பெறாத நிலைமையில் அல்லாஹுவை சந்தித்தால் அல்லாஹு விரும்பினால் நம்மளை மன்னிப்பான் அந்த நாளில், இல்லை நம்மளை தண்டிக்கலாம். ஏன்னா அல்லாஹுவுக்கு இரண்டையுமே செய்வதற்கு உரிமை இருக்குது. ஆனால் இந்த உலகத்திலே நம்ம மன்னிப்பு பெற்றுவிட்டு அல்லாஹுவை சந்தித்தோம்னா மறுமை நாளுடைய சிரமத்திலிருந்து தண்டனையிலிருந்து நமக்கு பாதுகாவல் கிடைக்கும். நம்ம குர்ஆன்லேயே பார்க்க முடியுது, நரகவாசிகள் வந்து பார்த்தா நரகத்தில் தூக்கி போடப்படுவாங்களாமா, அதுக்கப்புறம் அவங்க கேட்பாங்களாமா, ஒரு நாளாவது எனக்கு வந்து வாய்ப்பு குடியாலா இந்த தண்டனை இல்லாமன்னு சொல்லிட்டு அவங்க வாய்ப்பு கேட்பாங்களாமா. ஆனால் வந்து அல்லாஹ் வந்து உங்களுக்கு தேவையான வாய்ப்புகளை கொடுத்து விட்டாச்சு, எவ்வளவு அவகாசம் கொடுக்க முடியுமோ அந்த அவகாசம் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டோம். வாழும் போதே நமக்கு அல்லாஹ் அந்த அவகாசத்தை கொடுத்து விட்டான், அதை நம்ம தவறவிடக்கூடாது. நரகத்தின் காவலாளிகள் கேட்பாங்களாமா, உங்களிடத்துலருந்து ஒரு தூதர் வரவில்லையா, உங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களாமா. அப்போ அந்த நரகவாசிகள் சொல்லுவாங்களாமா, ஆமாம் வந்தாங்க, நாங்கள் தான் அவர்களை வந்து பின்பற்றாமல் விட்டு விட்டோம்னு சொல்லுவாங்களாமா, நாங்கள் அதை பின்பற்றி இருக்கணுமே அந்த நிலையில் வந்து கவலைப்படுவாங்களாமா. நமக்கு அல்லாஹ் வந்து நேர்வழி காட்டியிருக்கான், இருந்தாலும் நம்ம நிறைய பாவங்களை தான் செஞ்சிட்ருக்கோம். இந்த நாளில் நீங்கள் கண்ணீர் விட்டு அழுது நீங்கள் உங்கள் பாவத்துக்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன துவா ஓதணும்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்காங்க, நானும் இன்னும் முந்தைய எல்லா நபிமார்களும் கேட்டதிலேயே மிக மிக சிறந்த துவா பார்த்தீங்கன்னா, லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். இதை எப்படி உணர்ந்து ஓதணும்னு தெரியுங்களா, லா இலாஹா இல்லல்லாஹு, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹு ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, வஹ்தஹு அவன் ஒருவன், லா ஷரீக லஹு அவனுக்கு இணையானவன் யாரும் இல்லை, லஹுல் முல்கு அவனுக்கே ஆட்சி உரியது, வலஹுல் ஹம்து அவனுக்கே புகழும் உரியது, வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர் அவன் எல்லா பொருள்களின் மீதும் சக்தியுடையவனாகவும் ஆற்றல் உடையவனாகவும் இருக்கிறான். இந்த துவாவை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் துவாக்கள்லேயே வைத்து சிறந்த துவா, எல்லா நபிமார்களும் ஓதிய துவாவாக இருக்கு. இன்றைய நாளில் நாமளும் இந்த துவாவை அதிக அதிகமாக இந்த நாளில் நம்ம ஓதணும். ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாடியும் குறைந்தது ஒரு 10 முறையாவது ஓதிவாங்க. நிறைய பேர் அரஃபாங்கிறது அங்கே வந்து ஹஜ்ஜில் கூடியிருக்கக்கூடிய ஆஜிகளுக்குன்னு நினச்சிக்கிறாங்க, அப்படி கிடையாது. முஹ்மீனான அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த அரஃபா நாள் மிக மிக சிறப்பான நாள், அனைவருக்குமே துவா ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேண்டி உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக முஹ்மீனான முஸ்லீமான இந்த சமுதாயத்துக்காகவே நீங்கள் என்ன பண்ணலாம், இரு உலகத்துக்குமான நன்மையை கேளுங்க, அல்லாஹ் கொடுப்பான். நீண்ட நாட்களாக நீங்கள் கஷ்டப்படக்கூடிய விஷயங்கள் கூட இந்த நாள் உங்களுக்கு வந்து அங்கீகரிக்கப்படும். நம்பிக்கையை இழக்காமல் நீங்கள் துவா செய்துவாங்க. இன்னும் சிறப்பு வாய்ந்த சில துவாக்கள் இருக்குது, அந்த துவாக்கள் எல்லாம் அல்லாஹு ஏற்றுக்கொண்ட துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அதுக்கெல்லாம் அதிகமான சிறப்புகளை சொல்லியிருக்காங்க. அந்த துவாக்களை நம்ம நேற்று தான் போட்டிருந்தோம், அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறோம். இன்றைய நாளில் அதை ஒரு முறையாவது ஓதிக்கொள்ளுங்க, அதிலேயே உங்களுக்கு தேவையான எல்லா நல்லதுமே அதில் அடங்கிவிடும். மூணாவது பார்க்கலாம். திருமதியில் அறிவிக்கப்பட்டுள்ளது, அரஃபா தினத்துடைய காலை ஃபஜ்ரில் ஆரம்பித்து 5 நாட்களுக்கு தொடர்ச்சியாக ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் சரி ஒவ்வொரு நிலையிலையும் சரி நீங்கள் அதிக அதிக முறை வந்து என்ன பண்ணணும், தஹ்லீல் ஓதணும், தஹ்மீத் ஓதணும், தக்பீர் ஓதணும், தஸ்பீஹ் ஓதணும்னு சொல்லிட்டு வந்திருக்குது. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த திக்ரை வந்து நீங்கள் அதிகமாக ஓதணும். துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாளும் நம்ம இந்த திக்ரு தான் ஓதுவோம். இன்னும் அதை தொடர்ந்து வரக்கூடிய 3 நாட்களும் வந்து நம்ம இந்த திக்ரு தான் ஓதுவோம். இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா
எப்படி திக்ரை பத்தி சொல்லப்பட்டுள்ளதோ அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா தக்பீரை பத்தி சொல்லப்பட்டுள்ளது. ஏன்னா தக்பீர்ல இருக்கக்கூடிய வார்த்தையும் இந்த திக்ரில் இருக்கக்கூடிய வார்த்தையும் ஒன்றுதான். தக்பீர் ஓதிக்கொண்டே இருக்கணும். பிறை 9 மஹ்ரீபில் தொடங்கி நீங்கள் பிறை 13 வரை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் வந்து தக்பீர் ஓதிக்கொண்டே வரணும். எல்லா நேர தொழுகைக்கு பிறகும் எல்லா வேலைகளுக்கு பிறகும் அதிக அதிகமாக தக்பீர் ஓதணும். அந்த தக்பீர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லாஹிலாக இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. இதை எப்படி உணர்ந்து ஓதணும் தெரியுங்களா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு தான் மிக பெரியவன், அனைத்தையும் விட அல்லாஹ் தான் மிக பெரியவன். லாஹிலாக இல்லல்லா, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹு ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. வல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. ஹம்துனா அல்லாஹு ஒருவனுக்கு எல்லா புகழும் நடத்தும். நம்ம உணர்ந்து நம்ம தக்பீரை ஓதிக்கொண்டே இருக்கணும். இன்னும் நம்ம வந்து மிக சிறப்பான திக்ருகளை நம்ம வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், நான் கமெண்ட்ல லிங்க் கொடுக்குறேன். அந்த திக்ருகளையும் இந்த நாளில் ஓதுங்க, அதிக நன்மை கிடைக்கும். இதோடு சேர்ந்து அதையும் சேர்த்து ஓதுங்க. 4வது அமல் பார்த்தீங்கன்னா நமக்கு பல அறிவிப்புகளில் வந்திருக்குது, குரான்லேயும் வந்திருக்கு, ஹதீதுகள்லேயும் வந்திருக்குது. அதாவது நீங்கள் தொழுகையை சரி செய்யுங்க, அந்த தொழுகை எல்லா விஷயத்தையுமே சரி செய்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய தொழுகை தான் இந்த மாதிரியான நாட்கள்லையும் மிக முக்கியமாக சரி செய்ய வேண்டிய விஷயம். அது என்ன சரி செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நல்ல முறையில் ஒழு செய்வது, தொழுகைக்கான குறிக்கப்பட்ட நேரத்தில் அதாவது நேரமாக தொழுதுவது, ஒரு நேர தொழுகையை கூட விடாமல் தொழுவது, ஆண்கள் ஜமாத்தோட தொழுவது, 5வது தொழுகையில் கவனத்தை தொழுவது மனம் சிதறாம. இந்த 5 தான் வந்து தொழுகையை சரி செய்வது. நிச்சயமாக அந்த அன்னைக்கு அவ்வளோ சிறப்பு கொண்ட நாளில் தொழுகையை நீங்கள் சரி செய்யாமல், அதாவது ஃபர்லான விஷயத்தை நம்ம சரி செய்யாமல் மற்ற சுண்ணத்தான விஷயத்திலையும் நஃபலான விஷயத்திலையும் மட்டும் நம்ம ஈடுபாடு காட்டுவது வந்து போதுமானதாக இருக்காது. அல்லாஹு தன்னுடைய வேதத்தில் கூறுகிறான், நீங்கள் வந்து உங்களுடைய ஃபர்லுடைய தொழுகையின் மீது கவனத்தோடும் அக்கறையோடும் இருந்து அதை பராமரித்து வாங்க அப்படின்றக்கா. நீங்கள் நிச்சயமாக அதை நல்ல முறையில் பராமரிக்கணும். 5வதாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்னா, உங்களுக்கு ஒரு அறிவிப்பு சொல்கிறேன். ஒரு யூதர் வந்து உமர் அலி அல்லா அன்ஹாவர்கள் இடத்துல வந்து, உங்களுடைய வேதத்தில் இறக்கப்பட்ட இந்த வசனம் எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடியிருப்போம்னு சொல்கிறாங்க. அப்போ உமர் அலி அல்லா அன்ஹாவர்கள் வந்து கேட்குறாங்க, நீங்கள் எதை பற்றி சொல்கிறீங்கன்ட்டு. உங்களுடைய மார்க்கம் முழுமை பெற்று விட்டது அப்படிங்கக்கூடிய அந்த வசனத்தை சொல்கிறாங்க. நினைத்து பார்க்கணும், இந்த இடத்துல ஒரு யூதர் கூட நம்மளுடைய வேதத்தில் என்ன இருக்குன்னு தெரிந்து வைத்திருக்காங்க. மார்க்கத்தில் என்னெல்லாம் வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக வகையாக இறக்கப்பட்டிருக்கு. அனைத்துமே நமக்கு குரானில் இருக்குது, ஆனால் நம்ம இன்னும் அதை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். இந்த நாளில் நீங்கள் குர்ஆனோடு அதிகமாக தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்க. எப்போதுமே நம்ம குர்ஆன் ஓதணும், அதுவும் வந்து மார்க்கமே முழுமையாக்கப்பட்ட இந்த நாட்களில் நம்ம அதிகமாக குர்ஆனே ஓதணும். நீங்கள் வந்து ஏதாவது குர்ஆன் ஓதிட்டு இருந்தா அதை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஓதலாம். இன்னும் நம்ம குர்ஆனில் ஆரம்பிக்கவே இல்லைன்னா கூட நீங்கள் ஆரம்பித்து வைக்கலாம். அப்படி இல்லாட்டினா கூட தபாரக் சூரா, வாகியா சூரா, யாசின் சூரா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூராக்களையாவது இன்று நம்ம ஓதணும். குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்க. 6வது பார்த்தீங்கன்னா, ஒரு முறை வந்து அப்துல்லா பின் மசூத் அலி அல்லா அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க, நபிஸ்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் கேட்குறாங்க, நம்ம செய்கிறதுலேயே சிறந்த அமல் எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபிஸ்லா அலிஸ்லாம் அவர்கள் வந்து தொழுகையை நேரத்துக்கு தொழுவது அப்படிங்கிறாங்க. மறுபடியும் 2வது முறை கேட்குறாங்க, அதுக்கப்புறம் என்னன்னு கேட்குறாங்க, பெற்றோரிடம் நல்ல முறையில் கனிவாக நடந்து கொள்வதுங்கிறாங்க. அப்போ நம்ம செய்கிறதுலேயே மிக சிறந்த அமலில் 2வது தரம் என்னது, பெற்றோரிடத்தில் நடந்து கொள்வது. அப்போ இன்றைய நாளில் நீங்கள் எப்பயும் நடந்து கொள்வதையும் விட அதிகமாக பெற்றோரிடத்தில் பாசமாகவும் அன்பாகவும் கோபப்படாமையும் சலிச்சுக்காகவும் நல்ல வார்த்தையை பேசியும் நல்ல சந்தோஷமாகவும் உதவியாகவும் நடந்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். நீங்கள் வந்து களிமாவை ஏற்றுக்கொண்டது பற்றியான கேள்விக்கு அப்புறம் 2வதாக கேட்கக்கூடிய கேள்வியை பெற்றோரிடத்தில் நம்ம நடந்துக்கிறதை பற்றி தான் மறுமையில் கேட்கப்படும். அப்போ எல்லா நாளும் அது வந்து உங்களுக்கு சிறந்தமல் இந்த அமலை வந்து செய்யுங்க. 7வது விஷயம் பார்த்தீங்கன்னா, சதக்கா செய்வது. பணம் இல்லாவிட்டாலும் கூட நீங்கள் வந்து பிறருக்கு உதவி செய்வதன் மூலமாகவும் அன்பை காட்டுவதன் மூலமாகவும் கூட நீங்கள் சதக்கா செய்யலாம். நிச்சயமாக இந்த நாளில் நீங்கள் அதிகமாக சதக்கா செய்துவாங்க உங்களால் முடிந்த அளவுக்கு. நம்ம இந்த நாட்களில் அதிகமாக ஓத வேண்டிய தக்பீரை ஓதி நம்ம இந்த உரையை முடித்து கொள்ளலாம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லாஹிலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அல்ஹம்துலில்லா,
இந்த நாளை யாரும் வந்து வீணாக்கி விடாதீர்கள். அதிக நல்லமல்களும் நிறைய துவாக்களையும் கேட்டுவாங்க. நம்ம கமெண்ட்ல கொடுத்துருக்க அனைத்து வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இந்த நாளில் அமல் செய்யறதுக்கு. அதை பார்க்காதவங்க பார்த்துவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.